हेलो फ्रेंड्स वेलकम टू एन समयल उन्वसम इनकी नम्म पोटेटो गार्लिक रिंग एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम इदु सास कूड तोट्टु साप्पिडुम्बोदु रोम्ब नल्ला टेस्टा इरुक्कुम अदुक्कु ओरु कप रवैय मिक्सी जार्ल सेर्त्तु नल्ला पौडर पण्णि एडुत्तुट्टु वंदिरलाम அடுத்தது வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்க துருவி எடுத்துடலாம் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போதும் அடுத்தது பேனில் ரெண்டு துண்டு பட்டர் சேர்த்துடலாம் बटर नल्ला उरुगनदुम और स्पून गार्लिक पाउडर उंगकिट्ट गार्लिक पाउडर इल्लनालुम परवाल्ल मूणु तुंडु पूंडु पल्ल तुरुवी एडुत्तुकोंग इदु कूड और स्पून चिल्ली फ्लेक्स इदु नल्ला मिक्स पण्णिक्कोंग இது கூட அரை கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லேசா கொதி வந்ததும் ரவையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவை 50% வெந்தா போதும் ரவை ஓரளவுக்கு வெந்ததும் இப்போ துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு mix பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்சிங் பவுலுக்கு மாத்திடலாம் 2 ஸ்பூன் சோள மாவு 1/4 கப் அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் இப்போ மாவை திரட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் மூடி இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த ஷேப் கட் பண்ணி எடுக்கணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க மாவு கெட்டியாக இருந்தால் தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அரை கப் தண்ணிக்கு 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மி அளவில் ரவையை சேர்த்துக்கோங்க
இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு செகண்டுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே சமயம் போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. இது லேசாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் நம்ம ரவையும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு செகண்ட்லேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கடையில் வாங்குகிற அதே டேஸ்டோட இப்போ நம்மளோட சுவையான பொட்டேட்டோ கார்லிக் ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.